ஃபஸ்ட்டு உரிமை எனக்கு லவ் தான். 11th ஸ்டாண்டர்ட் அப்பாவா போவாங்க. ஒரு ஹீரோ பார்த்து பயங்கர வந்து கிரஷ் மெட்டீரியல் அந்த ஹீரோ வச்சிட்டே இருக்காங்க. சூர்யா கரெக்ட்டா இப்போ தெரியுதா நான் ஏன் அவனை லவ் பண்ணேன்னு? அவனோட ஃபேஸ் கட் பாத்துக்கிங்களா? ஆமாங்க, தங்குவா சூர்யா மாதிரி தான் கரெக்ட்டா. அவருக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்பாட் இந்த ஸ்பாட். கூட்டி போனா ஒரு மாதிரி ஜாலி மூட் போறப்பலாம் அப்படினு. அதெல்லாம் சொல்ல கூடாதுங்க. அவங்க எதுக்கு பயங்கர டிப்ரஷன்? டிப்ரஷனே பக்கத்துல உட்கார்ந்திருக்க எதுக்கு டிப்ரஷன்? அவங்க ஸ்கூல் படிக்கிற டைத்துல அவங்க மாமா குட்டி பேர் என்ன? ஐயோ, சும்மா காலையில எவனாவது ஏஞ்சோடனே சிரிப்பானா? இல்ல இல்ல, ஏன் இரிட்டேட்டடா இருக்கேன். அதுலயே இரிட்டேஷன் வந்துடும் எனக்கு. இவா எனக்கு எப்படி, நான் இப்ப நான் இப்படி பேசிட்டு இருக்கேன்ல, அதனால எனக்கு கூட இருக்கிறவங்க எல்லாம் கூட கொஞ்சம் சிரிச்சுனே பேசிட்டு. இவா யாராலையும் பேச முடியாது பிரதர் இவ்வளவு தூரத்துக்கு. பீச்சு ஒரு காஃபி இருந்தா போதும். நான் ஒன்னும் இல்ல, அந்த சத்தத்தை ஒரு 10 நிமிஷம் கேட்டாலே நான் என் டென்ஷன் எல்லாம் போயிரும். பட் நான் கூட இருக்கேன், எப்படி நான் எங்க போவேன்? நான் பக்கத்துல இருக்கேன், பேசினே இருப்பான். இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார். 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. விமர்சனங்களின் அங்கீகாரமும் பெற்றோர்களின் பாராட்டுகளும் நிறைந்த பாராஷூட் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில். இந்தியா கிளிஸ் பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். நான் ரஜிராத் தெமான். ஸோ இப்போ எங்கடா உட்காந்துருக்கிற ஒரே காத்தடிச்சிட்டு இருக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா, உண்மைக்குமே பக்காவான ஒரு பயங்கர ரொமான்டிக்கான ஒரு பிளேஸில் உட்காந்துருக்குறாங்க. ஏன்டா நீ தனியாக உட்காந்து ரொமான்டிக்கான பிளேஸில் இருக்கே அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அதான் கிடையாது. எனக்கு எய்த்தாப்பில் பயங்கர ரொமான்டிக்கான கப்பல் ஒருத்தவங்க உட்காந்துருக்காங்க. அவங்க கூட ஒரு ரொமான்டிக்கான இன்டர்வியூ தான் போகுது. ஸோ அப்படிப்பட்ட கப்பல் தான் லெட்ஸ் வெல்கம் மானஸ் அண்ட் நீரஜா கப்பல்ஸ் தான். வணக்கம்ங்க. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கு. ஆஸ் யூஷுவல் ஹேண்ட்ஸம் அண்ட் ஸ்மார்ட். இந்த லவ்பிளான டிராவலில் வந்து ஃபஸ்ட் எடுத்தோன்னு ஒரு ஸ்பார்க் வந்துருக்கல. சார் இதுதான்ப்பா, இந்த பொண்ணு தான், இல்லை இந்த பையன் தான், இவங்க கூட தான்ப்பா ட்ராவல் பண்ணுவாருங்க மிச்ச லைஃபை அப்படின்னு முதல்ல தோணுது யார்? ஆட கிளாஸ் ரூமில் இந்த டாப்பர் மாதிரி டக்குன்னு கையை தூக்கிறாப்பிலையே, எப்படி பிரதர்? இங்கே போனது இல்லையா? இவ இவ்வளோ பார்த்தன இவன் பின்னால் தான் சுற்றிட்டு இருந்தேன். அப்படியா? எங்கே ஆரம்பிச்சிச்சு முதல்ல அந்த துளிர் விட்டது முதல்ல பார்த்தது? இவ ஆக்சுவலாக நான் படிக்கிற ஸ்கூலில் எங்கள் அம்மா டீச்சரு. ஓ, அதனால இவங்க வந்து அவங்கள இவங்க ஸ்கூலுக்கு போகும்போது அவங்கள ட்ராப் பண்ணிட்டு தான் போவாங்க. ஸோ அப்போ பார்த்தேன். அதுக்கப்புறம் பார்க்கணும் பார்க்கணும் தோணுது எடுத்து. அதுக்கப்புறம் பார்த்தா நான் வந்து ஸ்கூலில் ஸ்கூல் பீப்புள் லீடராக இருந்தேன். அதனால் இந்த ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி அப்புறம் இந்த கல்ச்சுரல்ஸ் அதுக்கெல்லாம் நான் தான் எல்லாத்துக்கும் போனோம். ஸோ டீச்சரோட பொண்ணு இல்லைன்னு சொல்லி இவ்வளோ வந்து ஈவினிங் அந்த எல்லாத்துக்கும் ஒரு வாய்ப்பு கல்ச்சர் ப்ரோக்ராம்ஸ் அதெல்லாம் வந்துடுவா. ஸோ அந்த இடத்துல நான் வந்து ப்ரோக்ராம் பார்க்காம என் ப்ரோக்ராம் ஆரம்பிச்சேன். உங்கள் ப்ரோக்ராம் ஆரம்பிச்சிருக்கீங்க நீங்கள். ஓகே, ஆனால் டீச்சர்னாலே நம்மளுக்கு ஒரு பதட்டம் இருக்கும்ல பிரதர். எப்போனாலும் இப்போ டீச்சர் அப்பா வேண்டாம் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு பயம் இருக்கும். ஆனால் டீச்சர் பொண்ணு மேலே அப்படி ஒரு பயம் இல்லாத மாதிரி தெரியுது உங்ககிட்ட. இல்லை அப்படியே பிகாஸ் நான் பேர் தான் ஸ்பார்க். ஸ்பார்க் இல்லை, நான் வந்து ஆக்சுவலாக ஸ்கூலில் இருக்கும்போது நான் எல்லாரும் பார்க்கும்போது ஆஸ் யூஷுவல் இப்போ எப்படி பார்க்கணும், அடக்கு கொடுக்குமா டீசெண்ட், எல்லாருக்குமே என்னை பிடிச்சிடும் பார்த்தோன்னே. அதனால வந்து அங்கேயும் எல்லாருக்குமே பிடிச்சா அவங்க அம்மா ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு நான் போய் சொன்னதான் அவங்க அம்மா தான் சொன்னேன் உங்கள் பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்கு. நான் டீச்சர்கிட்ட போய் சொல்லிட்டீங்க? அப்போ டீச்சர் இப்போ மாமியார். ஸோ சொல்லிட்டேன் எனக்கு உங்கள் பொண்ணை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதனால சரி, அவங்களுக்கும் ஆக்சுவலாக நம்ம பழகும் போது தெரியும்ல. ஸோ டீச்சரும் வந்து நம்மளோட வந்து நல்ல பையனார் நம்மளுக்கு வரும் இல்லை டாக்லாம் இவங்களுக்கு இவங்க பிடிச்சிருக்காங்க. ஸோ இல்லை யாருக்கு என்ன பிடிச்சிருக்கா, அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா, சரி பிடிச்சிருக்கா அவங்களுக்கு, சரி ஓகே ஆரம்பிப்போமே நம்ம. அவள்தான் போய் அவங்கள்ட்ட சொன்னால் அவங்களுக்கு என்ன பிடிச்சது எல்லாமே போகும்போது பட்டையெல்லாம் அடிச்சுட்டு ரொம்ப பயபக்தி எப்பவுமே அப்படி தான் இருப்பேன் நான். ஓகே, உத்தமன் பிரதீப் மாதிரி போயிருக்கீங்க அந்த டயத்தில். ஓகே, அம்பியாக தான் இருப்போம் காத்தால. அப்புறம் தான் நம்ம ரெமோ, அதுக்கப்புறம் அணியன் இப்போ 5 வருஷத்துக்கு அப்புறம். அதனால சரி ஓகே, அப்பப்போ அவங்களுக்கும் பிடிச்சதுன்னு தெரிஞ்சது. சரி அவங்களும் வந்து லைக் நல்ல பையன் எப்படியும். ஸோ சரி ஓகே, எப்படியோ படிப்பு பற்றி கேட்கல. அதனால எனக்கு ஃபஸ்ட்டு டிக் அதுதான் நல்ல படிப்பான இதெல்லாம் நல்ல பையனா. அதுக்கப்புறம் அசிஷன் நான் வந்து என் 11th ஸ்டாண்டர்ட் போய் 18 இயர்ஸ் வந்ததுக்கப்புறம் எனக்கு ஃபஸ்ட்டு உரிமை எனக்கு லவ் தான். 11th ஸ்டாண்டர்ட் அப்போ அவனு ஷி வாஸ் லைக் 8th ஷி வாஸ் 9th.
ஓகே நல்லா இருக்காதே. அதனால் அப்போ லெவன்த்து நான் லெவன்த்து படிக்கும்போது வந்தது, அப்படியே போயிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்துட்டே இருந்தேன். அண்டு கல்ச்சுரல்ஸ்லாம் போகும்போது எங்க இருக்காள பின்னாடி நின்று அங்கே ப்ரோக்ராம் நல்லா இருக்கோ மொக்கையா இருக்கோ பிடிச்சிருக்கோ எனக்கு புரியுதோ இல்லையோ, ஏ சூப்பர் சூப்பர் திரும்பி பாப்ப ஏ சூப்பரில் சூப்பர் நல்லா இருக்கும் நல்லாயிருக்கும் கை குத்து அதெல்லாம் அப்போவே ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கப்புறம் போக 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 பிப்ரவரி 14th ப்ரப்போஸ் பண்ணிட்டேன். ஆ உங்களுக்கு அந்த ஸ்பார்க் எப்போ வந்துச்சு? ஏன்னா இவங்கெல்லாம் சொல்கிறாங்களே நம்ம ப்ரப்போஸ்லாம் பண்ணிடுறோன்னு, ஆனால் உங்களுக்கு அந்த ஸ்பார்க் வந்துருக்குல்ல முதல்ல ஃபாலோ பண்ணும்போது என்ன தோணுச்சு, ஸ்பார்க் எப்போ வந்துச்சு? ஃபாலோ பண்ணும்போது சரி ஒரு அட்டென்ஷன் கிடைக்குதுன்னு அந்த மாதிரி தான் நானும் லைக் நான் வந்து ஒரு கமிட்மெண்ட்டாக அதை எடுத்துக்கல. ஸோ அதுக்கப்புறம் என் நான் ஆல்மோஸ்ட் என் 12th ஸ்டாண்டர்டுக்கு போகும்போது தான் என் நான் என் 11th முடிச்சு 12th போகும்போது தான் சரி ஓகே அதனால ஓகே அதுதான் அவங்களுக்கு. சரி இப்போ அவங்களுக்கு பிடிச்ச ஹீரோயின் யார்? இவங்களுக்கு பிடிச்ச ஹீரோயின் ஸ்ரீயா. ஸ்ரீயா ஸ்ரீயா கரெக்டா? சஹானா. அவங்க அவர் அதிகமாக எந்த விஷயத்துக்கு ரொம்ப டிப்ரெஷன் ஆவார்? ஏதாவது பண்ணக்கூடாது விட்டடிக்க கூடாது. ஓகே டீச்சர் டீச்சர் பொண்ணு பார்த்துக்கோங்க. ஓகே எழுதிட்டீங்களா? ரெண்டாவது அதிகமாக அவருக்கு பிடிச்ச ஒரு ஸ்பாட், ரொமான்டிக்கான ஸ்பாட் என்ன ஸ்பாட் அவருக்கு? அவருக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்பாட் இந்த ஸ்பாட்டு கூட்டு போனா ஒரு மாதிரி ஜாலி மூடு போயிருவாப்லப்பா அப்படின்னா? அதெல்லாம் சொல்லக்கூடாதுங்க. பரவாயில்ல எழுதுங்க. இதுவாவே இருந்துட்டு போகுது, இது உனக்கு பிடிச்ச இடம் தான் சொல்லக்கூடாதுங்க. சரி சரி ஒரு ஆன்சர் பாவம் இல்ல. அதுக்கடுத்து அவருக்கு ரொம்ப பிடிச்ச ஃபுட்டு. இப்போ இப்போ நான் எனக்கு பிடிச்சதா அவளுக்கு பிடிச்சது உங்களுக்கு பிடிச்சது பத்தி இப்போ ஒண்ணு பத்தி தான் பேசுறது. அதுக்கடுத்து தனி செக்மெண்ட். ஓகே அவரை வந்து டக்குன்னு வந்து டென்ஷனா இருக்காருனா கூல் டவுன் பண்றதுக்கு என்ன பண்ணணும்? என்ன பண்ணா கூல் டவுன் ஆவாப்ல? கூலிங்கா தான் கொடுக்கணும். இப்ப நீங்க ரொம்ப ஓபனா பேசுறீங்களே ரெண்டு பேரும். கூல் டவுன் பண்றதுக்கா? ஓகே அவரோட ட்ரீம் என்ன? கப்பல்ஸ்குள்ள கண்டிப்பா ட்ரீம்ஸ்லாம் ஷேர் பண்ணியிருந்திருப்பீங்க. அவரோட லைஃப்ல இப்போ இவ்வளோலாம் 11 இயர்ஸாக ட்ராவல் பண்ணியிருந்திருக்கீங்கல்ல, ஏன்னா 11 வருஷ காதல் அப்படிங்கும்போது எந்த ஒரு மொமெண்ட் வந்து அவர் ரொம்ப டவுனா இருந்த டயத்துல நீங்க பயங்கர ஹெல்ப்ஃபுல்லா இருக்கீங்கன்னு நீங்களும் அவரும் ஒன்று போல் நினச்ச அந்த ஒரு ஃபேவரட்டான ஒரு ஒரு தருணம் இருக்குல்ல, அது என்னது ரெண்டு பேருக்குமே அப்படிங்கிறத ரெண்டு பேரும் எழுதுங்க. அது கரெக்டாக இருக்கா நான் பார்க்குறேன். ரெண்டு ஐ மீன் ஆ ஓகே ஆமாம் அது ரெண்டு பேரும் கரெக்டாக இருக்கணும். அப்படி என்ன ஜென்ரலாக இல்லை பார்ப்போம். எத்தனை வந்திருக்கு? 6 வந்துருச்சா? ஆ 6 வந்துருச்சு. ஓகே இப்போ போடுமா? இப்போ செக்கிங். ஆ இப்போ செக்கிங் செக்கிங் கரெக்டாக இருக்கணும். இப்போ நீங்கள் எடுத்துட்டீங்க. ஃபஸ்ட்டு என்ன கேட்டேன் நான்? மறந்துட்டீங்களா? இல்ல நீங்க எழுதி வச்சிருக்கீங்களா? நீங்க தான் சொல்லணும். நீங்க இப்ப சொல்லுங்க ஃபர்ஸ்ட் என்னது. அவர் எதுல பயங்கரமா டிப்ரஸ் ஆவாரு? அவர் என்ன எழுதி இருக்கீங்க? சோ நான் என்ன எழுதி இருக்கனா அவன் டக்குனே எல்லாரே ட்ரஸ்ட் பண்ணிடுவான். அவங்க பிட்ரே பண்ணும்போது அவங்க வந்து பயங்கரமா ஃபீல் பண்ணுவான். நீங்க ஃபோன் தாங்கீங்க. நீங்க ஏன் போச்சா? நான் ஐயோ ஓ ஷூட்டிங் ரிலேட்டடா? ஆ கிட்டத்தட்ட அதுதானே. இப்போ ஒருத்தவங்க ப்ராமிஸ் பண்றாங்க கூப்பிடல ரொம்ப இதான் தரேன் தரேன்னு சொல்லிட்டு அப்புறம் தரலன்னா ஃபீல் பண்ணிப்பான். அதுதான் கிட்டத்தட்ட அதுதான் பிட்ரேயல். நான் அதுதான் என்ன வார்த்தையில போடுறதுன்னு தெரியலன்னு சொன்னேன். ஓகே அந்த டைத்துல நீங்க எப்படி அவங்களை வந்து சாந்தி படுத்துவீங்க? நான் என்ன சொல்லணும், உனக்கு என்ன வரணும்னு எழுதியிருக்கோ அதுதான் வரணும். நீ தலகில நின்னாலும் உனக்கு இஃப் இட் இஸ் நாட் மென்ட் டு யூ இட் வில் நாட் கம் டு யூ. நான் வந்து ரொம்ப ப்ராக்டிக்கலான ஆளு. சரி ரெண்டாவது என்னது அந்த பிடிச்சது நீங்க என்ன எழுதி? நான் விஜிபி தான். அவனுக்கு இந்த இடம் ரொம்ப பிடிக்கும். அப்படியா? அவங்க பீச் ரூஃப் டாப் ரிலேட்டபிள். ஓகே ஓகே வந்துட்டீங்க கரெக்டா சொல்லிட்டீங்க. மூணாவது பிடிச்ச ஃபுட் என்ன எழுதிருக்கீங்க? நார்த் இந்தியன் ஃபுட் எழுதியிருக்கேன். மிளகா பஜ்ஜி எழுதி. மிளகா பஜ்ஜி அவர் இந்த சைடு எதுவுமே எழுதலையே. அந்த மாதிரி குல்ச்சா 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 எழுதியிருக்கிறாரு. அப்புறம் பீஸா பீஸா குல்ச்சா சேவ் டொமாட்டோ அது அது வந்து நார்த் இந்தியன் தானே குல்ச்சா? நார்த் இந்தியா போட்டு கொடுக்குற மாதிரி குடிச்சிட்டோம்ல. ஓகே ஓகே அடுத்தது பிடிச்சது? ஆ அவர் அப்செட்டாக இருந்தால் என்ன பண்ணா பிடிச்ச சாப்பாடு கொடுத்தாலே ஆள் ஃப்ளாட்டு. அப்படியா? ஆனால் பெட்ஸ்ன்னு எழுதியிருக்கிறாப்லையே. பெட்ஸ் வீட்டில் தானே இருக்காங்க, நம்ம கூடயே தான் இருக்காங்க, அவர் கூடயே தான் இருக்காங்க. ஓகே அடுத்தது வந்து என்ன ட்ரீம்? நான் வந்து சொந்த வீடு, அது அவனோட இமேஜினேஷனில் அவன் செட் பண்ணணும் அப்படின்ட்டு நான் போட்டிருக்கேன். தெரில அவன் என்ன எழுதியிருக்கான்னு. சூப்பருங்க சூப்பர் பிடிச்சிட்டிங்க நீங்கள். அது கரெக்டாக அதுதான் எழுதியிருக்கிறாப்புல. ப்ளஸ் வில்லன் மெயின் வில்லனாக ஒன்று பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒன்று எழுதி அவர் பேஷனில் எழுதியிருக்கிறாப்புல. ஓகே அடுத்தது எந்த டைத்தில் ரொம்ப டவுனாக இருந்து ரெண்டு பேருக்கும் ரெண்டு பேரும் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்த ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது? ஜென்ரலாக அது என்னோட ப்ரொஃபஷனில் சில டைம்ஸ் இருக்குது. அதே மாதிரி அவனோட இதுலேயும் நாங்கள் அதுதான் சொல்கிறேனே,
என்னோட விஷயத்துல சிலதெல்லாம் நான் வந்து டக்குன்னு ரியாக்ட் ரெண்டு பேருமே அப்படிதான் டக்கு டக்குன்னு ரியாக்ட் பண்ணிடுவோம். பட் அப்போ வந்து மண்டையில் கொட்டி இரு கம் டு ரியாலிட்டி இதுதான் மேட்டர்னு ரெண்டு பேருமே எப்போவுமே நான் ஜென்ரல் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அப்படின்னு. ஓகே, அவர் வந்து மேரேஜ் அக்செப்டன்ஸ் எழுதியிருக்கிறாப்ல. ஒரு வயசாவது நான் கல்யாணம் பண்ணிட்டேன் மானச கல்யாணம் பண்ணிப்பேன் இல்லை இல்லை அந்த ஒரு பாயிண்ட்டில் பிகாஸ் நான் வீட்டில் புரிய வச்சுட்டே இருந்தேன். பட் அந்த ஒரு பாயிண்ட் அவ்வளோ ஆணித்தனமாக இருக்கும். அவங்க வீட்லேயும் சொன்னாங்க இந்த மாதிரி ப்ரொஃபஷன் இது வந்து உனக்கு ஃப்யூச்சரில் செட் ஆகுமான்னு நீ பார்த்துக்கோ. உங்கள்கிட்ட சொன்னதான் உங்கள்கிட்டயும் சொன்னேன். நான் வந்து மானசை வந்து எனக்கு இந்த ப்ரொஃபஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடியே தெரியும். அவன் இந்த ப்ரொஃபஷனில் போயிட்டான்னதுக்காக சரி நமக்கு செட் ஆகாது போல அப்படின்னு போனா லவ்வுக்கு அர்த்தமே இல்லை. பட் ஆக்சுவலாக இப்போ பாருங்களேன் என்ன பொறுத்த வரைக்கும் பட் ஆக்சுவலாக பாருங்க இந்த ப்ரொஃபஷன் இப்படி இருக்கு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இந்த இன்ஸ்டெபிலிட்டி இந்த ஃபைனான்ஷியல் இது அப்படிலாம் இருக்கும்போது இவளுக்கு இவ்வளோ தெரியும் புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் இப்படி ஐ எம் ஏபிள் டு கோ ஸ்மூத் அண்ட் வெரி ஹாப்பி. ஏன்னா அவங்களுக்கு எல்லாமே தெரியும்ல முன்னாடியிலேருந்து ஷி நோஸ் எவ்ரி திங் அபவுட் திஸ் ப்ரொஃபஷன். ஸோ அடிச்சுப்போம் ஐ மீன் சண்டை அசிங்க அசிங்கமாக சண்டை போட்டுப்போம் பட் ஸ்டில் எண்ட் ஆஃப் த டே பேட்ச் அப் ஆகிடுவோம் அதுதான். சரி அவங்ககிட்ட முத முதல்ல ப்ரப்போஸ் பண்ண டேட் என்ன? அது பொண்ணுங்க எப்பயுமே செம்மையாக ஞாபகம் வச்சுருப்பாங்க. நீங்கள் ப்ரப்போஸ் பண்ண டேட் ஓகேவா? ஓகே ஆமாம் ம் வெட்டிங் டேட் ஓகேவா? எழுதிட்டிங்களா? இதில் தான் முக்கால்வாசி பேர் மாட்டுவாங்க இவ்வளோ ஸ்பீடாக இருக்கீங்க நீங்கள். பாஸ்வேர்டு யாராவது மறப்பாங்களா? அதுக்கு தானே பாஸ்வேர்டு வச்சுக்கிறது. அது ஓகே. அவங்க உங்களுக்கு கொடுத்த பயங்கரமான ஒரு சர்ப்ரைஸ் என்ன? சர்ப்ரைஸ் கிஃப்ட் என்ன? நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. ஐயோ எனக்கே தெரியலையே. ஓகே மூணு வந்திருக்கா இப்போதைக்கு. ஓகே அவங்க எதுக்கு பயங்கர டிப்ரெஷன் ஆவாங்க? ரெடியா? டிப்ரெஷனே பக்கத்தில் உட்காந்துருக்கு எதுக்கு டிப்ரெஷன் ஆகும்? அவங்க ஸ்கூல் படிக்கிற டயத்தில் அவங்க மாமா குட்டி பேர் என்ன? எழுதுங்க எப்படியோ. ஐயோ கரெக்டாவே மாமா குட்டி பேர் இல்லை இவ்வளோ இப்போ பார்த்ததா இல்லை இவ்வளோ சைட் வச்சு அந்த மாதிரியா? ஏதாச்சும் ஒரு பஞ்சாயத்து நடந்திருக்குல்ல ஏதாச்சும் ஒரு இடத்துல ஒரு பஞ்சாயத்து அந்த ஒரு இது தெரியல. ஸ்கூல் படிக்கும்போது இவன் தானே சைட் வச்சா அப்படியே இருந்து போகுது. அது ஆள் மட்டும் எழுதுங்க நம்ம பார்த்துக்கலாம் அதுக்கேற்றாப்பில் பார்த்து பேசிக்கலாம் ஓகேவா? இப்போ அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ரொமான்டிக்கான பிளேஸ் எது? இங்கே கூட்டு போனால் உடனே வந்து ரொமான்டிக்காக ஒரு மாதிரி என்ன டென்ஷன் இருந்தாலுமே வந்து ரொமான்டிக் ஆயிடுவாப்லப்பா அப்படின்னா? வெரி சிம்பிள் பர்சன். அப்படியா? ஓகே இப்போ உங்கள் மொபைல் தான் என்கிட்ட நீங்கள் கொடுக்கணும். ஆயிட்ஸ் கொடுங்க. ரெடியா நீங்கள்? ஆ என்னது உங்கள் ப்ரப்போசல்? ஃபெப்ரவரி 14. சார் ஓகே சூப்பர். கல்யாண டேட்டு 22nd April. ஆஹா சார் ஆனால் எல்லா ஹஸ்பண்டையும் பீட் பண்ணிட்டீங்க நீங்கள் போங்க. ஓகே அடுத்து வந்து முதல்ல வாங்கி கொடுத்த அந்த கிஃப்ட் அவங்க. ஓ அதை நான் மறந்து போயிட்டேன். என்னது அது? வெட்டிங் முடிச்சு நெக்ஸ்ட் February 14th நினைக்கிறேன் ஒரு வேர்ல்டு மேப் பிரிண்ட் பண்ணிட்டு நாங்கள் எங்கெல்லாம் போனோமோ அந்த டாட்ஸ் மாதிரி கனெக்ட் பண்ணிட்டு அதில் சின்ன சின்னதாக அங்கே எடுத்த ஃபோட்டோஸ் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஐஃபோன் கொடுத்தா அண்டு எனக்கு காகுல்ஸ் பிடிக்கும் ஸோ காகுல்ஸும் கொடுத்துருக்கா. ஓகே ஃபோன் நான் அதனால் எடுத்துக்கிறேன் நான் ஏன்னா அதனால் சொல்லிட்டாங்க. எஸ் பாஸ் மார்க் வந்துருச்சு உங்களுக்கு. அடுத்தது என்னது? பயங்கர டிப்ரெஷன் ஆகுறதா? அதான் நான் லாஜிக் இல்லாம நான் போய் இவ்வளவு என்ன இப்போ அதுக்கு என்ன இப்படி பண்ணலாம் அதுக்கு ஆக்சுவலா லாஜிக்கே இருக்காது. யோசிச்சு பார்த்தா அது தெரியும் அது லாஜிக்கே இருக்காது. பட் சும்மா அந்த வம்புகளுக்கு இருந்திருக்கும்ல அதனால போய் என்ன ஏ எதுக்கு இப்போ எதுக்கு ஓமா இருக்க என்ன இப்போ என்னாச்சு இப்போ என்னாச்சு சரி இப்போ பேசிட்டேன் இப்போ சும்மா காலையில் எவனாவது ஏன் சொன்னே சிரிப்பானா இல்லை இல்லை ஏன் இரிட்டேட்டடாக இருக்கேன் நான் அதுலேயே இரிட்டேஷன் வந்துடும் எனக்கு. ஏ இவா எனக்கு எப்படி நான் இப்போ நான் இப்படி பேசிகிட்டு இருக்கேன்ல அதனால எனக்கு கூட இருக்கிறவங்கலாம் கூட கொஞ்சம் சிரிச்சுனே பேசிட்டு இப்போ ஒர்க்லேருந்து வராத ப்ரெஷர் இருக்கும் அதெல்லாம் இருக்கும். பட் அப்போ தான் சரி குழந்தைய பார்க்கறது வீட்டு இதெல்லாம் டல்லாக உட்கார் டல்னா உட்காருவாளா டல்னஸ்ஸாகவே இருக்காது ஆக்சுவலாக. பட் அந்த ஒரு நம்மள்கிட்ட அந்த பேசுறது ஏன் அளவுக்கு பேசல அப்படின்னு நினைக்கும்போது ஏன் என்னாச்சு ஏதாச்சா என்னால் ஏதாச்சா ஏதோ இது எதுக்கு டல்லாக இருக்குது என்னால் கொஞ்சம் விட்றியா என்ன எதுவுமே அதனால தான் நான் ஆக்சுவலாக இன்னும் அப்போ தான் இன்னொன்று டல்லாகும் ஆக்சுவலாக நான் பேச இல்லை அப்படின்னா சத்தியமாக யாராலையும் பேச முடியாது பிரதர் இவ்வளோ தூரத்துக்கு.
எனக்கு அவங்க ஆங்கர் போஸ்ட் ஃப்ரீயா இருந்தா வேணா கண்டிப்பா கூப்பிடுறேன் மேம் நான் சத்தியமா. ஏன்னா வந்து என்னன்னா, நீங்க மணிரத்னம் சார் படத்துல உள்ள ஹீரோயின் மாதிரி இருக்கீங்க, அவரு ஹரி படத்துல உள்ள சார் மாதிரி டப்பு டப்பு டப்புன்னு பேசிட்டே இருக்கிறாப்புல. பத்து நிமிஷத்துல இங்க வரேன், பத்து நிமிஷத்துல அங்க வரேன், ரெண்டு நிமிஷத்துல இங்க வந்து உட்காந்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரி. ஓகே, அடுத்து மாமா குட்டி பேர் என்ன? மீ மானஸ். கரெக்டாக சொல்லி வச்ச மாதிரி மாமா குட்டியும் மானஸ் தான். அப்போ நெக்ஸ்ட் வந்து எந்த இடத்துக்கு கூட்டு போனா ரொமான்டிக்கா இருக்கும்? இவளுக்கு ஷீ இஸ் பீச், அப்புறம் வந்து பீச் பைத்தியம். சோ பீச் மெயினா இதுவா இங்க? இந்த பீச் ஒரு காபி இருந்தா போதும் நான் சரண்டர் ஆயிடுவேன் மேக்ஸிமம். நான் இந்த மாதிரி நம்ம விஜிபி இல்ல இந்த ஃபிஷர்மேன்ஸ் கோவ் அதெல்லாம் அங்க பீச் சைடு ரெஸ்டாரன்ட்ஸ் இருக்கும்ல, அந்த மாதிரி கூட்டு போவோம். ஒண்ணும் இல்ல, அந்த சத்தத்தை ஒரு 10 நிமிஷம் கேட்டாலே நான் டென்ஷன்லாம் போயிடும். பட் நான் கூட இருக்கேன், எப்படி நான் எங்க போவேன்? நான் பகல் தான் இருப்பேன், பேசினே இருப்பான். அண்ட் சோ பீச் அவளுக்கு பிடிக்கும் இல்ல அப்படின்னா அவளுக்கு டாப் மோஸ்ட். இப்போ வீடு கூட அவளுக்கு எங்கேயாவது 14th ஃப்ளோர், 19th ஃப்ளோர் அந்த மாதிரி. ஸோ மேக்ஸிமம் நம்ம பெரிய ரெஸ்டாரண்ட் எங்கேயாவது ரூஃப் ஃபுல் அப்படியே வியூ தெரியணும். அதுக்காண்டியே நாங்கள் வந்து நாங்கள் தாய்லாந்து போகும்போது, தாய்லாந்து போகும்போது 83rd ஃப்ளோரில் வந்து எங்களோட ஹோட்டல் ரூம் இருந்து. தாய்லாந்து போனீங்களா? கப்பல் பையனோட அவன் பையன் 10 மாசத்துல போனோம். பட் எவ்வளவு சேஃபான்னு தெரியுமா? இவன் வந்து கல்யாணம் குழந்தை, அதனால இவன் டச் பண்ணக்கூடாது அப்படின்னு எல்லாருமே அப்படியே வந்து சரி ஓகே லைசன்ஸ் ஹோல்டர். அதுல எல்லாம் போகக்கூடிய இடம் போகக்கூடாத இடமும் நாங்க போனோம். போனோம் கூட்டு போய் அங்க ஒரு ரொமான்டிக் காட்டிருக்கீங்க. உங்க ரொமான்ஸ் எல்லாமே மேலதான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஆனா ரெண்டு பேருமே அந்த 6 வருஷம் எதுக்கு கரெக்டா போகுது அப்படிங்கிறது இப்ப தெரியுது. காம்பாக்டபிலிட்டியில அடிச்சு நொறுக்கிட்டீங்க ரெண்டு பேரும். ஒரு பெரிய கிளாஸ் கொடுத்துடலாமா? பிளாஸ். ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர். Step into the world of redefined elegance with Vivo V40e by now. இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. விமர்சனங்களின் அங்கீகாரமும் பெற்றோர்களின் பாராட்டுகளும் நிறைந்த பாரஷூட் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார்.